வணக்கம், என் பேர் சண்மதி ஸ்ரீரஞ்சன். நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். எங்கள் அம்மா வந்து 37 வருஷமாக குலு வைக்கிறாங்க. நான் வந்து சின்ன வயசு குழந்தைலேருந்து அவங்க குலு வைக்கிறது பார்த்து கிட்டத்தட்ட 27 வருஷமாக நான் வந்து அவங்க கூட சேர்ந்து வைக்கிறேன் குலு. எங்களோட குலுவில் என்ன ஸ்பெஷல்னால் வந்து இந்த 15 வருஷமாக நாங்கள் வந்து தீம் பேஸ் குலு வைக்கிறோம். தீம் பேஸ்னால் ஒரு வருஷம் வச்சா நாங்கள் கான்செப்டை வந்து 10 வருஷம் வைக்க மாட்டோம், வேறு எது மாற்றிட்டே இருப்போம். அதே மாதிரி எங்களுக்கு வந்து இந்த இது எப்போவுமே குலு அப்படின்னு செஞ்சோம்னா நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக ஒற்றுமையாக செய்வோம். குலு வந்து எங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு பாண்டிங் கொண்டு வர்றது தான் வந்து குலு. அதே மாதிரி ரெகுலராக நாங்கள் வைக்கிற குலுவில் வந்து 9 படி இருக்கும். 9 படியோடு சேர்த்து தீம் பேஸ்டு குலு. இந்த ஸ்டோரிஸ் வந்து மகாபாரதம் ஸ்டோரிஸு, ராமாயணம் ஸ்டோரிஸு, அதே மாதிரி தமிழ் ஐவகை நிலம் அந்த மாதிரி நிறையா வச்சுருக்கோம். ஒரு வருஷம் நாங்கள் 108 திவ்ய தேசம் வச்சுருக்கோம். ஸோ இந்த வருஷம் வந்து எங்களோட ஸ்பெஷல் என்னன்னாக்கா சிவமாய் சக்தியாய். சிவனும் சக்தியும் தனின்னு இல்லை, இரண்டு பேரும் ஒருவரே, அதுதான் வந்து வச்சுருக்கோம் இந்த இதில். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எப்போவுமே மலை செட் பண்ணுவோம். மலை இந்த வருஷம் நாங்கள் பண்ணுறது கைலாய மலை வச்சுருக்கோம். கைலாய மலையில் வந்து ராவணன் வந்து கைலாயத்தை வந்து தூக்குற மாதிரி வச்சுருக்கோம். அதே மாதிரி அதே அதுக்கு ஈக்குவலாக வந்து அம்மன் விஸ்வரூபம் அப்படின்னு வச்சுருக்கோம். நம்ம எல்லாருக்கும் விஸ்வரூபம் அப்படின்னு சொல்லப்போது பெருமாள் விஸ்வரூபம் தான் ஞாபகம் வரும். ஆனால் அம்மன் விஸ்வரூபம் எனக்கு தெரியாது. அம்மன் விஸ்வரூபம் வந்து பானாசுரன் அப்படின்னு சொல்லி ஒரு அரக்கனுக்கு வந்து காட்சி கொடுத்துருப்பாங்க, அது நாங்கள் வச்சுருக்கோம். இந்த வருஷம் ஸ்பெஷல் வந்து ஏகபாத மூர்த்தி. அவர் என்னன்னாக்கா சிவனும் இருப்பார், பிரம்மாவும் இருப்பார், விஷ்ணுவும் இருப்பார். மூணு பேருமே ஒரே காலில் காட்சி கொடுத்துருப்பாங்க. இந்த சுவாமி பார்த்திங்கன்னா எல்லா திருக்கோயிலையும் இரு சிற்பத்தில் செதுக்கி வச்சுருப்பாங்க. அது இங்கே இந்த வருஷம் எங்கள் வீட்டிலேருந்து ஸ்பெஷல் நாங்கள் வச்சுருக்கோம். அதே மாதிரி அம்மன் இதில் பார்த்திங்கன்னா வெத்திலை அம்மன் வச்சுருக்கோம், குரத்தி அம்மன் வச்சுருக்கோம், அதே மாதிரி பால திருப்புர சுந்தரி வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து இப்போ இந்த வருஷம் புதுசு வச்சுருக்கோம். அதே மாதிரி சிவமும் சக்தியும் சேர்ந்து மீனாட்சி திருக்கல்யாணம் வச்சுருக்கோம். அதே மாதிரி சரபேஸ்வரர் வச்சுருக்கோம். மேக்சிமம் வந்து இந்த வருஷ கான்செப்ட் வந்து சிவனும் சக்தியும் ஈக்குவலு, ஒருத்தரை விட இன்னொருத்தர உயர்வு இல்லை அப்படின்னு வந்து காமிக்கிறதுக்கு நாங்கள் வச்சுருக்கோம் இந்த வருஷம் குலுவில். அதே மாதிரி ரெகுலர் 9 ஸ்டெப்ஸ் குலுவில் வந்து ரெகுலர் டால்ஸ் வச்சுருக்கோம். அதில் விஸ்வரூபமும் இருக்குது, அறுபடி முருகனும் இருக்கார். அதே மாதிரி வந்து கலசமும் வச்சுருக்கோம். பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி மூணு பேர் சேர்த்து கலசமும் வச்சுருக்கோம். அதே மாதிரி எங்கள் வீட்டில் இந்த வருஷம் வந்து அதிகார நந்தி வச்சுருக்கோம். அது அதிகார நந்தி வந்து எங்களுக்கு வந்து விசேஷமாக கிடச்சிது. அது நாங்கள் வந்து இந்த வருஷம் வந்து நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே வந்து குலுவில் வந்து நாங்கள் திருமகள் கடாட்சம் சொல்லிட்டு லக்ஷ்மியை வந்து அழகாக அலங்காரம் பண்ணி இங்கே காட்சிக்கு வச்சுருக்கோம். அதே மாதிரி வந்து இங்கே பெருமாள் சம்பந்தமாக உடுப்பி கிருஷ்ணர், அதே மாதிரி உப்பிலியப்பர், அனந்த சயன பெருமாள் அந்த மாதிரி நிறையா வச்சுருக்கோம். பெருமாள் பற்றி சயன அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் புதுசாக வச்சுருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து இந்த கடந்த 2 வருஷமாக வந்து நம்ம நிறையா மிஸ் பண்ணியிருப்போம். ஃபேமிலி ஃபங்க்ஷனு, நம்ம ரிலேட்டிவ்ஸை பார்க்கறதே, நிறைய இது நம்மளோட லைஃப்லேருந்து மிஸ் பண்ணியிருப்போம் இந்த கொரோனானால். ஸோ அது எல்லாமே நாங்கள் வந்து மிஸ் பண்ண எல்லாத்தையும் வந்து இந்த வருஷம் வந்து வச்சுருக்கோம். எல்லா ஃபங்க்ஷனும் அது என்னன்னாக்கா நம்ம வந்து இயல்பு நிலைக்கு வந்து நம்ம போகணும், எல்லாமே நார்மலாகி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் இது வச்சுருக்கோம். அது வந்து இந்த வருஷம் வந்து புதுசாக வாங்கின பொம்மை. பெருமாளில் வந்து நாச்சியார் திருக்கோணம்னு சொல்லிட்டு பெருமாளோட மோகினி அவதாரம் இருக்குல்ல, அது ஒவ்வொரு கோயிலும் வந்து வேஷம் போட்டு உற்சவருக்கு வேஷம் போட்டு
அது ஊர்வலம் கொண்டு வருவாங்க. அதனால் நாச்சியார் திருக்கோலம் வந்து இந்த இதில் வச்சுருக்கோம். தர்மஸ்தால மஞ்சளாரைய பொம்மையும் வச்சுருக்கோம். இதெல்லாம் இந்த வருஷம் வந்து நாங்கள் வாங்கினா புது பொம்மைகள். வணக்கம், என் பேர் இந்திரஜித் மோகன். நான் குரோம்பேட் நேதாஜி நகரில் இருக்கிறேன். ஆக்சுவலாக நாங்கள் வந்து 38 வருஷமாக குழு வச்சிட்ருக்கோம். இப்போ வந்து நாங்கள் வந்து கீழே 9 படியை பற்றி வந்து சண்மதி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் வந்து இங்கே கீழே வச்சுருக்க ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிறத பேஸ் பண்ணி நாங்கள் வந்து இங்கே ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம். ஸோ அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக நாங்கள் பெண் பார்த்தல்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னா அது வந்து பெண் பார்த்தல். அதுக்கப்புறம் வந்து நிச்சயதார்த்தம். பெண் பார்த்தலுக்கு அடுத்து ஒரு பெரிய விஷயம் ஒரு பொண்ணு லைஃப் நடக்கும்தான் நிச்சயதார்த்தம். அதுக்கப்புறம் வந்து ஜானவாசம், அதாவது வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து அழைக்கிறது பேர் ஜானவாசம்பாங்க. அப்புறம் வந்து பெண் அழைப்பு, அது தனியாக வச்சுருக்கோம். அப்புறம் திருமணம். லைஃப்லேயே வந்து எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து திருமணம். எல்லா ஃபேமிலியிலையும் வந்து ரொம்ப ஸ்பெஷலான இவன்ட்டு பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க. திருமணங்கிறது வந்து ஆயிரம் காலத்து பயிருங்குவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்சிடெண்ட்டை வந்து நாங்கள் இங்கே வந்து வச்சுருக்கோம். அப்புறம் வரவேற்பு, அதாவது கல்யாணம் முடிச்சுட்டு அவங்க வந்து வீட்டுக்கு வருவாங்க, அந்த வீட்டுக்கு வர்றது வந்து வரவேற்பு. அப்புறம் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வளைகாப்பு, அது வந்து ஒரு எல்லா ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்லாம் கூப்பிட்டு அந்த சந்தனத்தை தடவி அது வந்து நல்ல பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க வளைகாப்பு. அப்புறம் வந்து குழந்தை தொட்டிலிடுதல் வச்சுருக்கோம். காதணி விழாவும் வச்சுருக்கோம். மஞ்சள் நீராட்டு விழா. அப்புறம் சஸ்யத்த பூஜை, அதாவது 60 கல்யாணம் அது வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கீழே பார்த்திங்கன்னா வந்து ரிஷிகள் வச்சுருக்கோம். அப்புறம் வந்து சப்த ரிஷிகள் வச்சுருக்கோம். அப்புறம் முனிவர்கள் வச்சுருக்கோம். அப்புறம் வந்து நவகிரகம் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக வந்து நாங்கள் இங்கே ஃபஸ்ட்டு வந்து வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி வரதல் தாயார் வச்சுருக்கோம். மேல்கோட்டை செல்லப்பிள்ளை தாயார் வச்சுருக்கோம். ஸ்ரீரங்கம் நம் பெருமாள் தாயார் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து திருவனந்திபுரம் தேவநாத பெருமாள் தாயார் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே லாஸ்ட் மூணு வந்து பார்த்திங்கன்னா நாமகிரி தாயார், அதுக்கப்புறம் நாமக்கல் நரசிம்மர் வச்சுருக்கோம். ஸோ அது போக வந்து கீழே பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு வில்லேஜ் செட்டிங்ஸ் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கோம். ஒரு வில்லேஜ், அதாவது வந்து ஒரு டவுன் ப்ளஸ் வில்லேஜ் ரெண்டு மிக்ஸ் ஆனால் என்ன இருக்குமோ அது எல்லாமே நாங்கள் ஒரு செட்டிங்ஸாக வச்சுருக்கோம். ஹைலைட்டாக சொல்லப்போனால் இதில் வந்து குழுங்கிறது வந்து ஹிந்து ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து இதில் ஹிந்து மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் முஸ்லீமோட மாஸ்க்கு கிறிஸ்டினோட சர்ச்சும் நாங்கள் வந்து ஒன் ஆஃப் தி இதுவாக வச்சுருக்கோம். அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து என்ன மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக வச்சுருக்கீங்கன்னா கிராமத்தில் வந்து எப்போவுமே கலகலன் சந்தோஷமாக எல்லோரும் ஜாலியாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அவங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து என்னன்னாலும் அவங்க வந்து ஒன்று கூடி ஒன்றா இருப்பாங்க. இப்போ சிட்டி லைஃப் வந்து அந்த மாதிரி இல்லை. இருந்தாலும் நாங்கள் வில்லேஜ் லைஃப்பில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செட்டிங்ஸில் வச்சுருக்கோம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா வந்து அவங்க பேத்திக்கு வந்து மருதாணி போட்டு விடுறது, அதுக்கப்புறம் ஒரு அம்மா வந்து சீயக்காய் போட்டு குளிப்பாட்டி விடுறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு அம்மா வந்து தலைப்பின்னி இது பண்ணுறது, எண்ணெய் தேய்ச்சி தலைப்பின்னி விடுறது. அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து வத்தல் சுடுற இது வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் ஒன்று வச்சுருக்கோம். இப்போ எல்லாருமே இன்ஜினியர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது ஒரு கான்செப்டாக வச்சுருக்கோம். பக்கத்துலேயே வந்து ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் அது வச்சுருக்கோம். ஹைகோர்ட் இது வச்சுருக்கோம், அதாவது வந்து கோர்ட் பிரான்ச்சஸ் இருக்கும், மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட பிரான்ச்சஸ், அதோட ஒன் ஆஃப் தி பிரான்ச் மாதிரி வச்சுருக்கோம்.
அது போக பழனி முருகர் செதுவாக வச்சுருக்கோம். அதுக்கு வந்து பால் காவடி கொண்டு போகிறது, அன்ன காவடி கொண்டு போகிறது, அது மாதிரி வச்சுருக்கோம். ஸோ ஐஸ் வண்டி ஒன்று வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட், அதாவது வந்து எங்கள் எல்லா ஊர்லேயும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேஸ் இருக்கும் டூரிஸ்ட் ஸ்பாட். நாங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபர், அதுக்கப்புறம் ரெண்டு கப்புள்ஸ் வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்புறம் வந்து ஒரு வீடு, நல்லா கலகலான குழந்தைங்களோட நல்லா எல்லா பெரிய குடும்பமாக கூட்டு குடும்பமாக இருக்கிற வீடு ஒன்று வச்சுருக்கோம். ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுங்கள்லாம் வந்து விளையாடுற மாதிரி முன்னாடி வந்து கார்பென்ட்ரி ஒர்க் நடக்கிறது. அது ஒட்டுனாப்பில் வந்து ஊரில் வந்து நல்ல பலகாரம்லாம் நல்ல ஃபேமஸ்ஸு. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அதிரசம், அதுக்கப்புறம் வந்து குழிப்பணியாரம், அதெல்லாம் வச்சு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஒரு செட்டிங் ஒன்று வச்சுருக்கோம். அது போக வந்து ஒரு அம்மா வந்து பாத்திரத்துக்கெல்லாம் விற்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். இன்னொன்று வந்து ஒரு குழந்தை வந்து இந்த நடவண்டியை தள்ளிட்டு போகிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் ஒன்று வச்சுருக்கோம், அதில் ப்ரேயர் நடக்கிற மாதிரி. அப்புறம் வந்து கில்லி ஒன்று வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்கூலில், ஐ மீன் நம்ம இதில் வந்து பெரியவங்களுக்குன்னு ஒரு சில இடத்துல வந்து ஸ்கூல் வச்சுருப்பாங்க, அதாவது இல்லிட்ரேட் பீப்புளுக்காக வச்சுருப்பாங்க. அந்த ஸ்கூல் வந்து ஒரு கான்செப்டாக வச்சுருக்கோம். கபடி ஒன்று வச்சுருக்கோம். அப்புறம் வந்து இது முளப்பாரி, ஊரில் வந்து அந்த கொடை திருவிழா அப்படின்பாங்க, அதுக்கு வந்து முளப்பாரி வச்சுருக்கோம். பொய்க்கால் குதிரை கரகாட்டம் வச்சுருக்கோம். குரங்காட்டி வச்சுருக்கோம். கே ஜோசியம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு ஒருத்தர் வந்து ஸ்வீட்ஸ்லாம் செஞ்சுறாரு, இந்த அம்மா ஸ்வீட்ஸ் செஞ்சுறாங்க. அது ஒட்டுனாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பானிபூரி கடை, குழந்தைங்களுக்கு பானிபூரினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ஒரு கான்செப்டாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் செக்கு, செக்குலேருந்து என்ன எடுக்கிறது, அது ஒரு கான்செப்டாக இப்போ இருக்க பசங்களுக்கு அதெல்லாம் அந்தளவுக்கு தெரியாது. ஸோ அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு இது வச்சுருக்கோம். அப்புறம் ஜல்லிக்கட்டு மெயின் கான்செப்டாக ஒன்று வச்சுருக்கோம். வளையல் கடை ஒன்று வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கூட்டுறவு பால் பண்ணை, அது வந்து ஆக்சுவலாக வந்து ஊரில் வந்து பால் வந்து மாட்டிலேருந்து கறந்து அதை வந்து கம்பெனி கொடுப்பாங்க, அவங்க வந்து ப்யூரிஃபை பண்ணி அதை வந்து விற்பாங்க, அது ஒரு கான்செப்டாக வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்து இந்த ரூமுக்கான கான்செப்ட். பாலகிருஷ்ணன், நான் குரம்பேட்டில் இருக்கிறேன். எங்கள் பொண்ணு சாந்தி வந்து நேதாஜி நகரில் 38 வருஷமாக கொண்டு வச்சிட்ருக்கா. இது கூடவே நாங்கள் வந்து இது மாதிரி காயின்ஸு கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். காயின்ஸ் கலெக்ட் பண்ணும்போது இதெல்லாம் வந்து ஓல்டு காயின்ஸ், அது நயா பைசாவிலேருந்து ஓல்டு காலனாவிலேருந்து அது கண்டினியூஸாக நிறையா இருக்குது. அடுத்தது வந்து 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா. அப்புறம் இது வந்து ஃபாரின் காயின்ஸ். இதெல்லாம் இது வந்து நோட்ஸு, நம்ம இந்தியன் நோட்ஸு. 1 ரூபீ, 2 ரூபீஸு. இங்கே 2 ரூபீஸு விதவிதமான 2, அதாவது வெவ்வேறு இது 5 ரூபீஸ், 10 ரூபீஸு, 20, அப்புறம் 50, 100, 500, 1000, 2000. தென் ஃபாரின் நோட்ஸு, ஃபாரின் நோட்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். நிறையா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கண்ட்ரியுடைய நோட்டு வச்சுருக்கேன். காயின்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1200 காயின்ஸு சேர்த்து வச்சுருக்கேன். அதாவது ஒவ்வொரு வருஷத்துலேயும் எந்த மிண்டில் வந்து எந்த மிண்டலில் பண்ணுறாங்களோ அந்த மிண்டலில் உள்ளதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது மாதிரி 7 வருஷமாக நான் அதை கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது. இது இல்லாமல் வந்து பேப்பர் கட்டிங்கில் வர்றதில் 108 திவ்ய தேசங்களை வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி 276 சிவஸ்தலங்களை பேப்பர் கட்டிங்லேருந்து எடுத்து வச்சு எல்லாம் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன்.
அதுக்கப்புறம் இது வந்து மன்னநீதி சோழன். சோழராசனுடைய மகன் வந்து தேரில் வந்து ஒரு கண்ணுக்குட்டி சாவடிச்சிடுறான். அதுக்காக அந்த நீதி கேட்டு அந்த பசு வந்து அங்கே கேட்குது, என் குழந்தையை சாவடிச்சு அது மாதிரி உன் பையனை சாவடி அப்படின்னு சொல்லுது. இது வந்து அதிகார நந்தி. நந்தி திருப்பிளிக்கு என்ன பாரசாரதி கோயிலில் இதுதான் முக்கிய ரொம்ப முக்கியமான நந்தி. செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.